பிஸ்கெட்டு குக்கீஸ் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ். ஆனால் அது ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கிடைக்குன்னு சொல்லி நம்ம பேக்கெட்டில் வாங்கி குடிக்கிறோம். ஆனால் அது ஃபுல் ஆஃப் சிந்தடைசர்ஸ், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் போடுறாங்க. இன்றைக்கி நம்ம ராகியில் வீட்டில் எப்படி குக்கீஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சோனியாஸ் குக் ஹவுஸ். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நமக்கு 4 இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். ஃபஸ்ட்டு வந்து நெய். நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து சம அளவு, எந்த கப்பு அளக்குறீங்களோ அதே அளவு தான் எல்லா கப்புமே வரும். நான் 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வெள்ளம் கூட பொடிச்சது சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். இல்லை சீனி வேணால் சீனி கூட போட்டுக்கலாம். நான் ஹெல்த்தியாக செய்கிறனால நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். இதை ரெண்டையும் போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். இது நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். நெய் வந்து அப்படி கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட்டாக மாற ஆரம்பிச்சிடும். நான் இந்த 2 மினிட்ஸாக விட் பண்ணிட்டுருக்கேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோக்கு ஸ்பூன் கூட போதும். இது நல்லா ஒயிட்டிஷாக மாறினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் வந்து ராகி மாவு. நீங்கள் வந்து டம்ளரில் அரைக்கிறீங்கன்னா எல்லாமே சேம் குவான்டிட்டி. ஒரு 4 டம்ளர் எடுத்துக்கோங்க. 4 ஒரே அளவில் இருக்கணும். நாட்டு சர்க்கரை, நெய், 2 மாவு, ராகி மாவும் கோதுமை மாவும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ராகி ஆட் பண்ணிங்கன்னா திரும்ப 1 ஸ்பூன் வந்து கோதுமை தான் ஆட் பண்ணணும். குவான்டிட்டி வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்து பிஸ்கெட் வந்து நல்லா கிரம்பிளியாக வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நான் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் பவுடர் போடுறேன். உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க, இல்லாட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. நல்லாவே பேக் ஆகும். நமக்கு வந்து பேக்கிங் ஏஜென்ட் வந்து இதில் நெய் ஆக்ட் ஆகும். அதனால் சூப்பராக பேக் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம பிஸ்கெட்டுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அது வந்து ஒரு ஷேப் கொடுக்குது. திரும்ப உதிர்த்து விட்டால் திரும்ப உதிர்ந்து போயிடுது. இதுதான் மாவோட பக்குவம். இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து பிஸ்கெட் பண்ணிக்கலாம். நான் வந்து பால் ஷேப் போட்டு அதுக்கப்புறம் அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். ரவுண்ட் ஷேப் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து ஸ்குவேர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப், நிறைய ஷேப்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் மட்டும் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் ஹோல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம பிஸ்கெட் செஞ்சு ரெடியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அட் அ டைமில் மொத்தமாக பேக் பண்ணிடலாம். நான் எல்லா பிஸ்கெட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இட்லி சட்டியில் பேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அது மேலே பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைனா நீங்கள் சும்மாவே லைட்டாக ப்ரஷ் வச்சு லைட்டாக ஆயிலை க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டர் பேப்பர் மேலே லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணுறேன். க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த குக்கீஸை வந்து வச்சுக்கோங்க. இது வந்து 1 டைமில் 5 தான் நம்ம பேக் பண்ண முடியும். இது நம்ம கடைனா நம்ம நிறையா பேக் பண்ணிக்கலாம். நான் 5 குக்கீஸ் மேலே வைக்கிறேன். நம்ம குக்கீஸ் வந்து பேக்கிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு இட்லி சட்டியை வந்து லைட்டாக உப்பு போட்டு 10 நிமிஷமாக மீடியம் ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம பண்ண குக்கீஸை வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம், 10 மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா வந்து கம்மியான குவான்டிட்டியாக வைக்கிறனால 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் மெத்தட் வந்து நான் கடாயில் பேக் பண்ணி காமிக்கிறேன். கடாய் வந்து நார்மல் பேன் தான். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த கடாயினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடாய் பேக்கிங்க்கு நமக்கு சால்ட் எதுவுமே தேவையில்லை. நார்மலாக ஒரு கடாய் மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. கடாய்க்கும் பிளேட்டுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். இதையும் நம்ம வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அது மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு லைட்டாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த குக்கீஸ் அது மேலே ப்ரைஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டோட டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக இந்த குக்கீஸ் மேலே வந்து டிசைன் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதையும் நம்ம ஆஷ் யூஷுவல் 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பேக்கிங்கில் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இது வந்து சால்ட் பேக் பண்ணது, இது வந்து கடாய் பேக் பண்ணது. சால்ட் பேக் பண்ணது அதோட ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால அது மேலே லைட்டாக வந்து கருகிரும், லைட்டாக சால்ட் ஃப்ளேவரும் கொடுக்கும். இது வந்து கடாய் பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து கடாய் பேக்கிங் தான். ரொம்பவே நீட்டாக க்ளீனாக வரும். அதே அளவுக்கு ரொம்ப பிளாக்காக இருக்காது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து கடாய் பேக்கிங் பண்ணுங்கள், சால்ட் பேக்கிங் பண்ணாதுங்க. நான் வந்து இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ரொம்பவே ஹெல்த்தியான ராகி குக்கீஸ். இது இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நம்ம இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். கோகோ பவுடர் அப்படி நிறைய இது போட்டுக்கலாம். இதில் எல்லாமே நம்ம நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நெய்யாக இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. வெளியில் கிடைக்கிற 5 ரூபா 10 ரூபா பிஸ்கெட்டில் வந்து இதெல்லாம் டெஃபினட்டாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. டெஃபினட்டாக அவங்க வந்து மைதா, பாம் ஆயில் இல்லை டால்டா இப்படி தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு பிஸ்கெட்டை கொடுங்க. அதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி, ஆரோக்கியம் கூட. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் டெய்லி போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்யூ.